சமீபத்தில் வெளியாகியிருந்த வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன்னின் புகைப்படங்கள் அனைத்தும் போலியானவை என்று தென்கொரியாவின் மறைந்த முன்னாள் அதிபருக்கான முன்னாள் உதவியாளர் சாங் சாங் மின் தெரிவித்துள்ளார். மேலும் கிம் ஜாங் உன் கோமாவில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவரது சகோதரி கிம் யோ ஜாங் தற்போது அந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இவர்தான் அமெரிக்கா தென்கொரியா நாடுகளுடன் இராஜாங்க உறவுகளை கவனித்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. பொருளாதாரம் மற்றும் இராணுவ பணிகள் நம்பிக்கையான அதிகாரிகளுடன் கிம் ஜாங் உன் பகிர்ந்து கொண்டு இருப்பதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. வடகொரிய நாட்டின் சர்வாதிகாரியான கிம் ஜாங் உன் கடந்த பல மாதங்களாக பொது வெளியில் தலையை காட்டுவதில்லை. எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என்பது அனைத்தும் மர்மமாக இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு இருதயத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் இதையடுத்து அவர் கோமாவுக்கு சென்றதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இதற்கு பின்னர் அந்த நாட்டில் நடந்த ஒரு விழாவில் கிம் ஜாங் கலந்து கொண்டிருந்தார். ஆனால் அது உண்மையான கிம் ஜாங் உன் கிடையாது, அவரை போன்ற தோற்றத்தில் இருக்கும் மற்றொருவர் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அவர் கொரோனாவுக்கு அஞ்சி தனிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் என்ற செய்தியும் வெளியாகியிருந்தது. ஆனால் இதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் எந்த தகவலும் வெளியாகவில்லை. இடையே அவரது பொறுப்புகளை அவரது சகோதரி ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றும் செய்தி வெளியானது. இந்த நிலையில் மீண்டும் இது உருவெடுத்துள்ளது. இது குறித்து தென்கொரியாவின் மறைந்த அதிபர் கிம் டே ஜானின் முன்னாள் உதவியாளர் சாங் சாங் மின் கூறியிருப்பதாக அவரது பெயரை குறிப்பிட்டு செய்திகள் வெளியாகியுள்ளன. அந்த செய்தியில் கிம் ஜாங் உன் கோமாவில் இருக்கிறார், அவருக்கு பதிலாக அவரது சகோதரி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வடகொரியாவில் எந்த ஒரு தலைவரும் தனது அதிகாரிகளை நம்பி பொறுப்பை ஒப்படைக்க மாட்டார். மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அல்லது ஆட்சி கவிழ்ப்பு நடக்க வேண்டும், அப்போதுதான் அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று சமூக வலைதளங்களில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர் தெரிவித்திருப்பதாக தி கொரியன் ஹெரால்ட் பத்திரிகையில் வெளியாகியிருக்கும் செய்தியில் கிம் ஜாங் உன் கோமாவில் இருக்கிறார், அவரது வாழ்க்கை முழுவதுமாக முடிந்துவிடவில்லை, அவருக்கு அடுத்தது யார் என்று முழுவதுமாக நாட்டில் அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படவில்லை, ஆதலால் அவர் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப ஆட்சிக்கு வரலாம், அதே சமயம் காலிடம் நீண்ட நாட்களுக்கு பூர்த்தி செய்யப்படாது என்று தெரிவித்துள்ளார். கிம் ஜாங் உன் கோமாவில் இருக்கும் தகவலை சீனாவில் தனக்கு நம்பிக்கையாக இருப்பவர்களிடம் இருந்து பெற்றதாகவும் சாங் மின் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தனது அதிகாரங்களை தனக்கு நெருக்கமானவர்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 11 பின்னர் கிம் ஜாங் இன்னும் பொது வெளியில் மக்கள் முன்பு தோன்றவில்லை. கோமாவில் இருக்கிறார் என்று கூறப்பட்டு இருந்த நிலையில் உர தொழிற்சாலை திறப்பு விழாவில் ரிப்பன் வெட்டி பலூன்களை பறக்க விட்டு இருந்தார். அதன் பின்னர் அவர் மக்கள் முன்பு தோன்றவில்லை. அவரது சகோதரி கிம் யோ ஜாங் தான் நாட்டின் இரண்டாவது கட்ட தலைவராக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வருகிறார் என்று செய்திகள் வெளியாகி வருகிறது.